Chubby Cheeks. Hi guys, ellarkum vanakkam. Welcome to our channel Chubby Cheeks Tamil. Innikku nama kids kaave angry badum pen koyunda panna porom. Eppadi seyalanu paakradhukku munnadi nama channel la subscribe pannama paathirukkravanga marakkama subscribe pannunga. Pakkathula irukra bell thatti vittrunga. Appadiye all option ye click pannirunga. Appo dhaan nama videos ella ungalku tak 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 nu varum. Vaanga video ku polam. ஸோ இதுக்காக நான் வந்து ரெண்டு சிக் ஒயிட் இருக்கு இல்லையா எக் ஒயிட் ஷாம்பு பாட்டில் அதை தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த பாட்டில் இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கிண்டர் ஜாய் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ அந்த டியூபை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே இருக்கிற கவரை வந்து நம்ம கிழிச்சு எடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிழிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கிழிச்சிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் செஞ்சதுக்கப்புறமா. ஸோ இப்போ நான் இதே மாதிரி அதையும் பிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பாட்டிலுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாட்டிலில் வந்து பென்குயினும் ஒரு பாட்டிலில் வந்து ஆங்கிரி பேர்டும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆங்கிரி பேர்ட் ட்ரா பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தான் வரைய தெரியும். ஸோ அதனால் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு சூப்பராக வரைய தெரியும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஐப்ரோ வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மூக்கு வரைய போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வாய் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கண் வரையணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சைடாக மட்டும் இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். ஸோ நம்மளுடைய ஆங்கிரி பேர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாட்டிலில் வந்து நம்ம பென்குயின் வரைய போகிறோம். இப்போ இந்த மாதிரி பென்குயினுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வரைகிறது ரொம்ப கேவலமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு திட்டாதீங்க. எனக்கு இவ்வளோ தான் வரைய தெரியும். ஸோ நம்ம வந்து பென்குயினும் ட்ரா பண்ணியாச்சு. கண் மட்டும் வரைஞ்சிடணும். ஸோ நல்லா பென்குயினை குண்டு குண்டாக வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு கண் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஸ்கெட்ச் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மார்க்கர், பிளாக் கலரில் மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பென்சிலால் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எரேசர் வச்சு நீங்கள் வந்து ரப் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரொம்பவே நமக்கு நீட்டாக ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ நம்மளுடைய ஆங்கிரி பேர்ட் எடுத்துகிட்டு ஐப்ரோக்கு வந்து நம்ம பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்ட்டு தான் வந்து கொஞ்சம் நீட்டாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மெல்லமாக நீங்கள் வந்து பெயிண்ட் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஐப்ரோக்கும் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் ஐப்ரோ முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த கண் மூக்கு வாய் இதெல்லாமே வந்து நம்ம அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எனக்குமே லைட்டாக நடுங்குது பெயிண்ட் பண்ணும்போது, அதுதான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கண் முடிச்சாச்சு. ஸோ இன்னுமே நம்ம வீடியோவை வந்து பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து கண் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மூக்கு கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து மூக்கா இல்லை வாயானே சரியாக தெரியலை ஆங்கிரி பேர்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம சும்மா கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பென்குயின் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல, அதுலேருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் கொடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒன்லி இது பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான், வேறு கலரே தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது நம்ம அவுட்லைனில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஃபுல்லாக கொடுத்தா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த பெயிண்ட்லாம் அழுங்காமல் இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷும் வந்து நீங்கள் வந்து இந்த குட்டி ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக வராது. ஸோ இப்போ நம்ம வந்து சுற்றி கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் ஆங்கிரி பேர்ட் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், மற்ற எதுலேயுமே நமக்கு படாமல் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்து கிட்ஸும் வீட்டில் சும்மாவே இருப்பாங்க ரொம்ப நேரம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் கொடுக்குறது, ட்ராயிங் வரைகிறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே கொஞ்சம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஷாம்பு பாட்டில் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த பாட்டில் அந்த கவர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பென்குயின் ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி கருப்பு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஓரமாக பார்க்குற மாதிரி நம்ம ஐபால் வந்து சைடாக வரைஞ்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஆங்கிரி பாடும் ஃபுல்லாக ரெட் கலர் கொடுத்தாச்சா. இதுக்கப்புறம் மூக்குக்கு வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஐ திங்க் இது மூக்கில் போல், இது வாயின்னு நினைக்கிறேன், என்னமோ ஒன்றும் தெரியல. ஸோ இதுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படிலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வரைஞ்சி பெயிண்ட் கொடுக்கறது. ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. நம்ம வந்து கிராஃப்ட்லாம் பண்ணும்போது நிறைய பேப்பர்ஸ் அது இதுன்னு வெட்டி மடக்குவோம். ஸோ இது நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும், அதுவும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வாய்க்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்து முடிச்சாச்சா. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே விட்டாலும் நல்லதாக இருக்குது, பட் இருந்தாலும் கீழே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா கோல்டன் கலரில் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆங்கிரி பேர்டோட இமேஜெலாம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு லைட் கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான கலர் என்கிட்ட இல்லையா, ஸோ அதனால் நான் கோல்டன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆங்கிரி பேர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆங்கிரி பேர்டில் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஆங்கிரி பேர்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய பென்குயின் தான் வந்து மறுபடி பண்ண போகிறோம். இப்போ ஆங்கிரி பேர்டை ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் பென்குயினுக்கு வந்து கைக்கு காலுக்கு வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி நான் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கால் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் கை ஒட்ட போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அதை வந்து நீங்கள் காய வைங்க, இல்லைன்னா நமக்கு வெளியே வந்துடும், நிற்காது ஒழுங்கா. ஏன்னா பாட்டில் தானே, பிளாஸ்டிக் பாட்டில். ஸோ கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மூக்கு வரையணும் இல்லையா, ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒட்டுறதுக்காக இன்னும் கொஞ்சமாக பின்னாடியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மூக்கும் ஒட்டிக்கலாம். அவள் தான் நம்மளுடைய பென்குயினும் ப்ராசஸ் முடிஞ்சிட்டுன்னு. ஸோ நம்ம ரெண்டுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ரெண்டுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் போட்டு கூட வச்சுக்கலாம், நம்ம காசுலாம் கூட போட்டு வச்சுக்கலாம், இந்த மாதிரி அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இந்த பென்குயினும் இந்த ஆங்கிரி பேர்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.